வெல்கம் டு மை இன்னோவேஷன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம குக்கர் தாங்க பார்க்க போகிறோம். பிஜிஎன் ஆல் இன் ஒன் குக்கர் செட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 lid ஆஃப் செட்டு அப்படி தான் வரப்போகுது. ஸ்ட்ரைனர் லிட்டு, நார்மல் வந்து சர்வ் பண்ணுற லிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் ரிவ்யூவெல்லாம் கொடுக்கலைங்க, உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி இருக்குது ப்ராடக்ட்டு, என்ன ஆஃபர் ரேட்டு அப்படின்றது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த குக்கர் செட் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிற குக்கர் செட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2595 ரூபாய் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் பவுல், எஸ்எஸ் ப்ரெஷர் குக்கிங் லிட்டு, அப்புறம் எஸ்எஸ் ஸ்ட்ரைனர், அதாவது ஸ்ட்ரைனர் லிட்டு, அப்புறம் சர்வ் பண்ணுற லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் அண்ட் செராமிக் கோட்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி, இந்த மாதிரி இருந்தால் ஒட்டாமல் வருங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. பேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேக்கிங் வருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைனர் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகினஸ் குக்கிங்கில், அதாவது இப்போ குக்கிங் பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சாதம் வடிக்க தெரியாமல் குக்கரில் கூட குக் பண்ணுவாங்க, ஏன்னா சாதம் வடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த லிட்டு வந்து நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதமெல்லாம் வடிச்சுக்கலாம். அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஒரு ரெசிபிஸ் புக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேட்லாக் புக் மாதிரி இருக்கும். அப்புறம் வாரண்டி கார்டும் உங்களுக்கு இருக்குங்க, 5 இயர்ஸ் வாரண்டி கார்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் டைப்பில் இருக்குது, நமக்கு வதக்கறக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 லிட்டர் குக்கர் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி கலர்றக்குள்ளேயே கரண்டி அங்கங்கே இடிச்சுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது இந்த பாட்டு, நமக்கு வதக்கிற கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கிற மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஃப்ரை ஐட்டம்லாம் கூட பண்ணிக்கலாம், அதாவது கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ குக்கர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லிட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலான குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே பிளாக் கலர் கோட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே டைப்பு தாங்க. வச்சுட்டு நம்ம லைட்டாக அப்படி திருப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். நம்ம குக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் குக்கிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதாவது குக்கரில் சமைக்காத ஐட்டம் இருக்கும், நம்ம நார்மலாக கடாயிலையெல்லாம் இல்லை பாட்டில் சமைப்போம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த லிட்டு யூஸ் பண்ணியும் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் லிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைனர் லிட்டும் குக்கர் பாட் லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், சர்வ் பண்ணுற லிட்டு மட்டும் கிளாஸ் லிட்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைனர் லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த த்ரெட் டைப்பில் இப்படி வச்சு லைட்டாக 2 சுற்றுனோம்னா லாக் ஆகிக்குது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கணும். சாதம் ஆனாலும் சரி, வெஜிடபிள்ஸ் எதுவானாலும் நம்ம வந்து வடிகட்டி செய்வோம் இல்லையா, அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே லாக் ஆகிக்குது. நான் அந்த ஜஸ்ட் அந்த லிட்டை வச்சு தூக்கி காமிக்கிற பாருங்கள், உங்களுக்கு கீழேயெல்லாம் விலையில் நல்லா லாக் ஆகிக்குது. நம்ம எந்த வித பயமும் இல்லாமல் லாக் பண்ணிவிட்டு இப்படி 2 ஹேண்டில் பிடிச்சி நம்ம வந்து சாதமெல்லாம் வந்து ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸ் குக்கிங்காக இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர், அதாவது 3 லிட்டர் அளவுடைய பாட்டாக பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 லிட்டர்ஸ், சேம் அதே மெத்தட் தாங்க, அதே மாடல் தான். இதுவும் வந்து
பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 liter தான் வருது. சைஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா 3 liter 5 liter கொஞ்சம் பெருசு வரும் இல்லையா. 3 liter குக்கர் பாட்டை விட உங்களுக்கு 5 liter குக்கர் பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. சேம் அதே வந்து ஸ்ட்ரைனர் லிட்டு, நார்மல் வந்து குக்கர் பாட்டு போடுற லிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. ஒரு 5 members நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு வந்து இது ஒரு போதுமான அளவு தான் இந்த 5 liter பாட்டு. இப்போ உங்களுக்கு நான் இப்படி வச்சே காமிக்கிறேன். 3 liter பாட்டுக்கும் 5 liter பாட்டும் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும், அதாவது டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ சைஸ் வித்தியாசம் வருது அப்படின்னு. 5 liter இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய சைஸ் மாடல் வந்து கொஞ்சம் அழகாக தெரியுது. 3 liter வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடாய் டைப்பில் இருக்குது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு குக்கர் மாதிரியே தெரியாமல் கடாய் டைப்பில் இருக்குங்க. இந்த ப்ராடக்டோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போயிட்டுருக்கு. இது என்ன ரேட்டு, 3 liter பாட்டுடைய ரேட்டும் 5 liter பாட்டு ரேட்டும் போயிட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு 5 liter வேணுமா இல்லை 3 liter வேணுமா அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் பேஸ் தாங்க. நீங்கள் நார்மலாக இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 5 literோடது ரேட் MRP வந்து பார்த்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3000 something வருது, அதாவது 3000 ரூபாய்க்கு மேலேயே வருதுங்க. ஆனால் நமக்கு இந்த அளவு ஆஃபர் ரேட்டில் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் வந்து பார்க்கும்போது PGN தாங்க, PGN பிராண்டு தான். இதுவும் வந்து ஒரு கடாய் டைப்பு தாங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட லிட்டு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம குக்கர்னாலே வந்து பார்க்கும்பொழுது அந்த லிட்டு க்ளோஸ் பண்ணுறது பெரிய விஷயமாக இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு போராட்டமாகவே இருக்கும். இதோட MRP பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 3195 ரூபாய் வருது. உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்க்கும்பொழுது 2650 ரூபாய் வருதுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதனுடைய லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்பொழுது 3 liter தாங்க. இதில் வந்து 5 liter இல்லை, 3 liter தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயினாக வந்து இதோட லிட்டு தான் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது லிட்டு. இதுலேயும் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கிளாஸ் லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வச்சுக்கலாம். குக்கராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால குக்கராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இதில் வந்து அந்த கேஸ் கட், அதாவது அந்த பெல்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1 year வந்து பார்க்கும்பொழுது அந்த கேஸ் கட் வந்து நமக்கு சீக்கிரம் போயிடும். ஆனால் இதை வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து சிலிக்கான் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே ஒரு லைஃப் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் கடாய் டைப்பில் இருக்குதுங்க. ஹேண்டில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு நமக்கு வதக்கறக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நம்ம நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் தான் குக் பண்ணுற ஐட்டத்துக்கு வந்து நம்ம அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விசில் வர மாதிரி. இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். நார்மலான குக்கருக்கு வந்து நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது புதுசுங்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனுடைய அந்த கேஸ்கட் பார்க்கும் பொழுதே உங்களுக்கே தெரியுங்க, இது வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது, ரொம்ப ஹார்டாகலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நல்லாவே லைஃப் வரும். சிலிக்கான் மெட்டீரியல்னாலே வந்து பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே லைஃப் வருங்க. இப்போ இது எப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுறதும் பாருங்கள், ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக திருப்பினாலே போதும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இப்படி திருப்பினா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும். லாக் அன்லாக் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து அந்த இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் ஃபுல் ரிவ்யூ போடல, ஏன்னா இந்த ப்ராடக்ட் எதுவும் நான் வாங்கலைங்க. உங்களுக்கு வந்து நான் இப்போ இந்த கொரோனா அப்படின்றதுனால நான் போய் கடையில் போய் ஷூட் பண்ண முடியாததுனால நான் வந்து வீட்டில் வச்சு உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். நிறையா பேர் கேட்டீங்க, இத்தனை ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்களா, வீக்லி 2 times 3 times இவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாமே வாங்க முடியாது. சம்டைம் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும் போது நான் வாங்குவேன். ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணும் தாங்க நினச்சிட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பானு கிச்சன் சேனலில் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட் ரேட்டும் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு டிஸ்பிளேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நார்மல் லிட்டும் நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பேரோட க்வெஸ்டின் அதுதான் இருந்தது, இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுவீங்களா அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க, நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லுவேன். இதெல்லாம் நான் வாங்கினதுங்க, இப்போ நான் வாங்கினது பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லி வீடியோ போடுறது தான் நான் வாங்கினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா